சிவில் பிரியமான அருள் சகோதரிகளே அருள் தந்தையர்களே ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு வித்தியாசமான திருவிழாவை தொடக்கத்தில் அருள் சகோதரி சொன்னது போல ஒரு மாற்றான ஒரு திருவிழாவை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதியாகி இந்த நாளில் நம்முடைய அருள் சகோதரிகள் அந்த நற்கருணை ஆண்டவரில் அந்த திவ்ய நற்கருணையில் இயேசுவை அரசராக கண்ட அதே நிகழ்வை இயேசுவே நமக்கு தோன்றி தம்மை குறித்து சான்று பகர்ந்த அந்த நிகழ்வை நாம் இன்று ஒரு சாட்சியமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிகுந்த நம்பிக்கையை மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய திருவிழாவாக இந்த திருநாள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் அதையும் தாண்டி ஆண்டு ஒவ்வொரு முறையும் நீர் காட்சியளித்து நற்கருணையின் அருளுக்கும் வல்லமைக்கும் சான்று பகர தேவையில்லை உமது நற்செய்தியின் சாட்சிகளாக உமது நற்கருணையின் சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம் எங்கள் செயல்பாடுகள் இருக்கும் என்று அந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லக்கூடிய திருநாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் நான் யோசித்து பார்ப்பதுண்டு அன்னை மரியா காட்சி கொடுக்கிறார் நற்கருணை ஆண்டவர் காட்சியளிக்கிறார் என்பதையெல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் கூட மனதில் ஒரு வருடல் இருக்கு ஏன் ஒவ்வொரு முறையும் அந்த அன்னை மரியாவும் நம் ஆண்டவர் இயேசுவும் அளித்து தமது உடனிருப்பை பிரசன்னத்தை நமக்கு உணர்த்த வேண்டி இருக்கிறது ஆக நம்முடைய நம்பிக்கை குறைந்து போனதா குறைந்து போன நம்முடைய நம்பிக்கையை ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுப்பதற்காகத்தான் இது போன்ற காட்சிகளா என்று நான் நினைத்து பார்ப்பதுண்டு ஆகவே மீண்டும் சொல்லுகிறேன் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு முறையும் நீர் எமக்கு காட்சி கொடுத்து உமது இருப்பை பிரசன்னத்தை எங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற அவசியமில்லை உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் குறைவில்லாத நிறைந்த நம்பிக்கையாக எங்கள் நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை கொண்டாடுகிறோம் ஏனெனில் இந்த நற்கருணை அது கொடுக்கிற அந்த ஆற்றல் வல்லமையே எங்களது துறவு வாழ்வுக்கான ஆற்றல் வல்லமை என்று உணரக்கூடிய ஒரு திருநாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் பெரியமானவர்களை கடவுளுக்கு மனிதர்கள் அவ்வப்போது நினைவுச் சின்னங்கள் அமைப்பதுண்டு ஆலயங்கள் அல்லது பிற நினைவு சின்னங்கள் எல்லாம் இந்த வகையை சார்ந்தவை மனிதர்களுக்காக கடவுள் ஏற்படுத்திய ஒரு நினைவு சின்னம் இந்த நற்கருணை என்று பார்க்கிறோம் ஆக மனிதர்கள் எழுப்பக்கூடிய அந்த நினைவு சின்னங்கள் எல்லாம் காலத்தால் அழிந்து போகிற போது காலத்தால் சம்பந்தம் இல்லாதவையாக மாறி போகிற போது அந்த கடவுள் மனிதர்களுக்காக ஏற்படுத்திய இந்த ஒரு நினைவு சின்னம் மட்டும் அழியாமல் இருக்கிறது அதனுடைய தேவை அதனுடைய சம்பந்தம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது எத்தனை பேர் உங்களில் அந்த தாஜ்மஹாலை பார்த்துருக்கிறேன்னு தெரியல மூன்று முறை நான் பார்த்துருக்கிறேன் முதல் முறை பார்த்தபோது மிகுந்த வியப்பாக இருந்தது அத்துணை ஆச்சரியத்தை அந்த கட்டடம் எனக்கு கொடுத்தது இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என்கிற அளவுக்கு வியப்பாக இருந்தது இரண்டாம் முறையாக அதை பார்த்தபோது அந்த ஆச்சரியத்தின் அளவு குறைந்திருந்தது மூன்றாம் முறையாக அதை பார்த்தபோது இன்னும் ஒரு கட்டடம் என்கிற எண்ணம் தான் எனக்குள் எழுந்தது என்று பார்க்கிறோம் அத்துணை பிரசித்தி பெற்ற அந்த கட்டடம் காதலுக்கும் திருமண வாழ்வு உறவுக்கும் மிகப்பெரிய சான்றாக இருக்கிற அந்த அழகிய ஓவியமான கட்டடம் தன்னுடைய வனப்பை எழுந்து கொண்டிருக்கிறது காலத்தால் அது நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அழிந்து போகலாம் ஆனால் கடவுள் மனிதரோடு கொண்டிருக்கிற அன்புக்கான நிலையான சாட்சியமாக கடவுளாலே ஏற்படுத்தப்பட்ட நற்கருணை அது ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த நற்கருணை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது அந்த நற்கரின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த வியப்பு ஆச்சரியம் ஒவ்வொரு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம் உருக்களாக ஏறக்குறை இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன எத்தனையோ ஆயிரக்கணக்கான திருப்பலிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இன்று கூட எனக்கு இது நான்காவது திருப்பலி இருந்தாலும் அந்த நற்கருணையை கொண்டாடுவதில் அந்த திருப்பலியை கொண்டாடுவதில் ஒருபோதும் சுணக்கம் காட்டியதில்லை ஒவ்வொரு முறையும் திருப்பலி ஒரு புதிய கொண்டாட்டமாகவே இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறேன் ஆக நம்முடைய அர்ப்பண வாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பதும் நம்முடைய அர்ப்பண வாழ்வுக்கான பாதையை காட்டுவதும் நமது அர்ப்பண வாழ்வில் நமக்கு துணை இருந்து ஊக்கப்படுத்தி வழிநடத்துவதும் இந்த நற்குருணை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் எவ்வளவு இடர்பாடுகள் சங்கடங்கள் என்று இருந்தாலும் கூட சுமக்கக்கூடிய சிலவில் கனமானதாக இருந்தாலும் கூட ஒரு நற்குருணை அந்த திருப்பலி கொண்டாட்டம் அத்துணை துயர்களையும் போக்கி நமக்கு புதிய ஊக்கத்தை உள எழுச்சியை கொடுக்கிறது என்பதை எப்போதுமே நான் உணர்ந்திருக்கிறேன் என்று பார்க்கிறோம் ஆக எல்லா காலங்களிலும் மவுசு குறைந்து போகாத மாண்பு குறைந்து போகாத அருள வல்லமையும் மிகுந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அருள் அடையாளமாக இந்த நற்கருணை இருக்கிறது என்று பார்க்கிறோம். நன்கு யோசித்து பார்த்தீர்களானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் நமது அர்ப்பண வாழ்வின் ஆதாரமும் அதன் மூலமும் அதன் பாதையும் பாதைக்கான ஒளிச்சுடரும் பாதைக்கான நம்பிக்கையும் ஊக்கமும் இந்த நற்கருணையாகவே இருந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் பெறுகிற எல்லா வல்லமையும் இந்த நற்கொருணை ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வல்லமை என்பதையே நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம் பெரிய மாணவர்கள் இந்த நற்கருணை வழக்கமாக மூன்று காரியங்களை நமக்கு உணர்த்துவதாக பார்க்கிறோம் ஒன்று அந்த கடவுள் எப்போது நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த வாக்குறுதி நிறைவேறுகிற அடையாளம் என்று பார்க்கிறோம் ஆக கடவுளது பிரசன்னம் இஸ்ராயல் மக்கள் அந்த கடவுளது பிரசன்னத்தை கண்டுகொண்ட அந்த காட்சி எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த செங்கடலை கடந்து வந்த அந்த நிலையில் அந்த பாலை நிலத்தில் அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக நடந்த போதெல்லாம் கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்களாக இரண்டு அடையாளங்களை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் விடுதலை பயண நூல் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தோராவது இறைவார்த்தை ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை என்று பார்க்கிறோம் இந்த இரண்டு அடையாளங்களும் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டவை மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான அடையாளங்களாக இருந்தன அவர்கள் வாழ்வுக்கு அவசியமான அருள் அடையாளங்களாக இருந்தன என்று பார்க்கிறோம் பகலில் அந்த பாலைநிலத்தில் அந்த கடும் வெயிலில் அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து அந்த மக்களை காக்கக்கூடிய மேகத்தூணாக அந்த பிரசனம் இருந்தது அதே போல அந்த பாலைநில இரவில் அந்த இருளின் கொடுமையை போக்கக்கூடிய நெருப்பு தூணாக இருந்தது என்று பார்க்கிறோம் ஆக அந்த மேகத்தூணும் நெருப்பு தூணும் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல அந்த மக்களுக்கு தேவையான அவசியமான ஒன்றாக இருந்தது ஆக கடவுள் உடன் இருக்கிறார் என்பது அந்த மக்களது வாழ்வோடு இரண்டர கலந்து போன ஒரு அனுபவமாகவே அவர்களுக்கு தரப்பட்டது என்று பார்க்கிறோம் அதே போல மோசையும் சரி அவரை சார்ந்த இஸ்ராயல் மக்களும் சரி அந்த சந்திப்பு கூடாரத்தில் அந்த உடன்படிக்கை பேளையில் அந்த கடவுள் தங்களோடு இருப்பதை எப்போதுமே உணர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் இன்னும் ஒருபடி மேலே போய் மோசையை பற்றி விடுதலை பயண நூல் சொல்லுகிறது முப்பத்து மூன்றாம் அதிகாரம் பதினோராவது இறைவார்த்தை ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசினார் என்றும் ஆக அந்த அருளின் பிரசன்னம் ஒரு காட்சியாக ஒரு அடையாள பொருளாக தரப்பட்டது மட்டுமல்ல ஒரு உரையாடலாக வாழ்வழிக்கும் முறையாடலாக அந்த மோசைக்கு தரப்பட்டது என்று பார்க்கிறோம் அதுதான் பெரியமானவர்களை இந்த நற்குரணையிலும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அந்த கடவுள் எங்களோடு இருக்கிறார் எங்கள் வாழ்வாக எங்கள் வழியாக அந்த கடவுள் இருக்கிறார் எப்போதும் எங்களை விட்டு அகழாத உயிருள்ள பிரசனமாக அந்த கடவுள் இருக்கிறார் நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாம் அந்த கடவுளால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை விட்டு விலகி செல்லாத உயிருள்ள பிரசனமாக உயிரளிக்கக்கூடிய இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இதை பார்க்கிறோம் யோகா நற்செய்தியாளர் சொல்லுவது போல வார்த்தை மனிதரானார் அந்த வார்த்தை எங்களோடு குடிகொண்டார் என்று பார்க்கிறோம் யோகா நற்செய்தி முதல் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை அந்த வார்த்தை மனிதரானார் அவர் எங்களோடு குடிகொண்டார் என்று ஆங்கில விவிலியத்தில் அப்படித்தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அல்லண்ட் காட் மேட் இஸ் டென்ட் அமெட் இஸ் பீப்புள் என்று கடவுள் தன் மக்கள் மத்தியில் கூடாரம் அமைத்து தங்கினார் என்று நம்முடைய பேராலயம் கூட ஒரு பெரிய கூடாரம் கடவுள் குடியிருக்கிற கூடாரம் ஆக கடவுள் தன் மக்கள் மத்தியில் கூடாரம் அமைத்து தங்கினார் என்று சொல்லப்படுகிற போது அந்த கடவுள் தமது வாழ்வை நம்முடையதாக்கி கொண்டார் நம்முடைய வாழ்வை தமதாக்கி கொண்டார் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று வழக்கமாக நாம் சொல்வதுண்டு மாற்றி சொல்லி பாருங்கள் அது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அந்த கடவுளில் கடவுளுடைய உலகத்தில் நாங்கள் கடவுளோடு இருக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையை கொடுப்பது இந்த நற்கருணை அருள் அடையாளம் என்று பார்க்கிறோம் கடவுள் என்னாலும் எங்களோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருக்கிற அடையாளமாக அதை பார்க்கிறோம் இரண்டாவது பெரிய இதை கடவுள் அமைந்து கொண்டிருக்கிற அந்த மாறாத எல்லையில்லாத அன்புக்கான ஒரு சான்றாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் என்றும் உள்ள எல்லா காலத்திற்குமான அந்த உறவின் அடையாளமாக இது இருக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த கடவுளது அன்பு நிபந்தனை இல்லாதது என்று சொல்லுகிறோம் வரையறை இல்லாதது எல்லைகள் இல்லாதது என்று சொல்லுகிறோம் இன்னும் சொல்லப்போனால் வரைமுறை இல்லாதது என்று சொல்லுகிறோம் கிராமத்தில் ரொம்ப ஒருத்தன் குடிச்சானா வரமுறை தெரியாமல் குடிக்கிறான்னு சொல்லுவாங்க வரமுறை தெரியாமல் குடிக்கிறான் கடவுளுடைய அன்பு வரைமுறை தெரியாத அன்பு யாரை அன்பு செய்யலாம் யாரை அன்பு செய்யக்கூடாது என்று தெரியாத அன்பு அது அந்த அன்பை பெறுவதற்கு தகுதி இல்லாத மனிதர்களுக்கும் கூட வாரி வழங்கப்படக்கூடிய அன்பாக அதை பார்க்கிறோம் லூகா நச்சதி பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தையில் பார்க்கிறோம் அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிற போது தந்தையை சந்திக்க வேண்டும் தந்தையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பா வானத்துக்கும் உனக்கும் எதிராக நான் பாவம் செஞ்செல்லாம் சொல்லணும் என்றெல்லாம் நினைத்து அவன் கணக்கு போட்டு வருகிற போது விவிலியம் சொல்கிறது அவன் தொலைவில் வருகிற போதே அவனது கண்களில் அந்த தந்தையின் உருவம் விழுவதற்கு முன்பே அந்த தந்தை ஓடோடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அவன் இன்னும் வரவில்லை வந்து தந்தையின் காலில் விழவில்லை மன்னிப்பு கேட்கவில்லை தான் சொல்ல நினைத்ததெல்லாம் சொல்லி முடிக்கவில்லை ஆனாலும் தந்தையின் மன்னிப்பை முழுமையாக பெற்றுக்கொண்டான் அவன் தொலைவில் வருகிற போதே அவன் இவரை பார்ப்பதற்கு முன்பே இவர் ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று பார்க்கிறோம் கடவுளது வரையறை இல்லாத வரைமுறை இல்லாத அன்புக்கான சாட்சியமாக அந்த நிகழ்வு இருக்கிறது என்று பார்க்கிறோம் அதே போல ரோமயிற்கு எழுதப்பட்ட துறைமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது புனித பவுலடியார் சொல்லுவார் பாவம் பெருகிய கடவுளது அருள் அணை கடந்து பெருக்கெடுத்து ஓடியது என்று சொல்வார் இடத்தில் கடவுளுடைய கோபம் மிகுந்திருக்க வேண்டும் கடவுளது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பவுலடியார் சொல்லுவார் பாவம் பெருகிய இடத்தில் கடவுளது அருள் அணை கடந்து பெருக்கெடுத்து ஓடியது கொள்ளிடமாறு புட்டுக்கொண்டு ஓடினது போல ஆக கடவுளது அருள் அணை கடந்து பெருக்கெடுத்து ஓடியது வரைமுறை இல்லாத அன்பு ஏனெனில் பவுலடியார் தன்னுடைய வாழ்வில் அதை தனிப்பட்ட விதத்தில் உணர்ந்தார் பாவியாகி எண்ணில் அந்த கடவுளது அருள் அணை கடந்து பெருக்கெடுத்து ஓடியது பாவியாகிய எண்ணையும் தடுத்தாட்கொண்டு அந்த கடவுளது அன்பு செயலாக பவுலடியார் அதை பார்த்தார் என்று பார்க்கிறோம் ஆக கடவுள் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாறாத அன்பு நான் வழக்கமாக சொல்லுவது உண்டு எல்லா சமயங்களுமே கடவுளை அடைவதற்கான பாதையை காட்டுகிற போது இந்த பாதையில் போனால் நீ கடவுளை கண்டுகொள்ள முடியும் இந்த காரியங்களை செய்தால் நீ கடவுளை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று கற்பிக்கிற போது கிறிஸ்தவ சமயம் மட்டும் சொல்லுகிறது கடவுள் உன்னை தேடி வருகிறார் இந்த கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் கடவுள் உன்னை தேடி வருகிறார் நீ தேடாத போதும் அவர் உன்னை தேடி வருகிறார் நீ அவரை அன்பு செய்யாத போதும் அவர் உன்னை அன்பு செய்கிறார் நீ அவரை குறித்து கவலைப்படாத போதும் உன் மீது கவலையும் கரிசனையும் கொண்டவராக அந்த கடவுள் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம் ஆக அந்த கடவுளது மிகுதியான அந்த அன்பு அந்த கடவுளது அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன் கடந்த வாரம் மறையுரையில் பேராளித்தில் அதைத்தான் சொல்லிக்கொண்டு நமக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி இவ்வளவுத்தான் கடவுள் உன்னை தேடி வந்திருக்கிறார் அந்த கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் அதுதான் உனக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி எனக்கு சொல்லப்பட்ட செய்தி அதுதான் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்னை தேடி வந்திருக்கு நான் பிறருக்கு சொல்ல வேண்டிய செய்தியும் அந்த கடவுள் உன்னை தேடி வந்திருக்கிறார் அந்த கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் என்பது ஆகப்பிரியமானவர்கள் இந்த கடவுளது நிலையான எல்லா காலத்திற்குமானது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய அருள் அடையாளமாக இருக்கிறது மூன்றாவது முக்கியமானது இன்றைய காலத்தில் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது இந்த நற்கருணை ஒரு புதிய சமுதாயத்திற்கான அழைப்பு என்று பார்க்கிறோம் கடவுளை தன்னுடைய தாயாக தந்தையாக கண்டு மகிழக்கூடிய தங்களுக்குள் சகோதர உறவுகளை வளர்த்து வாழக்கூடிய சமத்துவத்தோடும் சமநிலையோடும் எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழக்கூடிய ஒரு புதிய சமுதாயத்திற்கான அறைகூலாக இந்த நற்கருணை இருக்கிறது என்று பார்க்கிறோம் வழக்கமாக சொல்லுவதுண்டு உலகத்தில் பசியால் கடைசி மனிதன் துன்பப்படுகிற நாள் வரை இந்த நற்கருணை ஒரு சம்பந்தமுள்ள அருள் அடையாளமாக இருக்கும் இந்த உலகத்தில் ஏற்றுத்தாழ்வுகளால் கடைசி மனிதன் பாதிக்கப்படுகிற வரை இந்த நற்கருணை இந்த உலகத்துக்கும் மாந்தருக்குமான ஒரு மேல்வரி சட்டமாக ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று பார்க்கிறோம் பெரியவர்கள் என்பதால் சொல்லுகிறேன் சொல்லுகிற தென் அமெரிக்காவில் பொலிவியா நாட்டை சார்ந்த ஒரு ஆயர் தன்னுடைய நாட்குறிப்பில் தனது வாழ்வில் நிகழ்ந்த இரண்டு நிகழ்வுகளை குறித்திருக்கிறார் நற்கருணை சம்பந்தப்பட்ட நிகழ்வு ஒரு முறை அவர் ஒரு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒரு தாய் மிக வறிய தோற்றத்தில் இருந்த ஒரு தாய் தாமதமாக திருப்பளிக்கு வருகிறார் இன்றைக்கு காலை கூட பார்த்தேன் ஃபாரன்ஸ் வாட்சர் எங்கள் வாட்ச்மேன் சமாதானம் சொல்கிறப்ப தான் உள்ளே வந்தார் வந்தவுடன் நற்குரணை வாங்கினார் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை எங்கள் வாட்ச் கல்லறை வாட்ச்மேன் அதுபோல் அந்த தாய் கடைசி நேரத்தில் ஆலயத்திற்கு வருகிறார் எல்லாரையும் போல் அந்த தாயும் நற்கருணை வாங்குவதற்காக எழுந்து வருகிறார் எல்லாரும் ஏற இறங்க பார்க்குறாங்க இப்போதான் கோயிலுக்கு வந்தால் முழுபூசை பார்க்காம இறை வார்த்தையை கேட்காம பிரசங்கத்தை கேட்காம இப்படி நன்மை வாங்க போகிறாளே என்று பார்த்து இந்த ஆயருக்கும் சொல்லுன்னு பட்டது லேட்டாக வந்துட்டு இப்படியெல்லாம் நன்மை வாங்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு பூசை முடிஞ்ச உடனே வந்து மா ஒன்று முழு பூசைக்கு வரணும் இல்லைனா நன்மை வாங்காமையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போது அந்த தாய் சொல்லியிருக்கிறார் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகிறது இந்த நற்குரனை திருவரஞ்சில் பங்கு பெற்றால் அந்த பசி அடங்கும் என்று நினைத்து வந்தேன் அந்த அப்பத்துண்டை வாங்கி உண்ண வேண்டுமென்று விரும்பி வந்தேன் பெற்றேன் அதை உண்டேன் என்று அந்த தாய் சொல்லி இருக்கிறார் அப்போது அந்த ஆயர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார் அந்த தாயின் அந்த வார்த்தைகளை கேட்டபோது எனக்கு வேறு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றவில்லை இதுதான் மனதில் பட்டது எனது உடல் உண்மையான உணவு எனது உடல் உண்மையான உணவு என்கிற இயேசுவின் வார்த்தைகளை நான் நினைவுபடுத்தி கொண்டேன் அந்த தாயிடம் எந்த பதிலையும் சொல்லவில்லை போய் வாருங்கள் என்று அனுப்பிவிட்டேன் என்று எழுதி வைத்திருந்தார் வேறொரு ஊரில் இன்னொரு முறை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிற போது ஒரு தேய்ந்து போன ஒரு தேகம் கொண்ட ஒரு சாதாரண பொலிவியா ஏறக்குறை இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்தவை ஆஸ்கர் ஒமேரோ பேராயர்களெல்லாம் சுட்டுக்கொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் அப்போதெல்லாம் நற்கருணை ஒரு புதிய சமுதாய விடிகளுக்கான ஒரு அடையாளமாக தரப்பட்ட காலம் அந்த தென்னமெரிக்க நாட்டு மக்களுக்கு அந்த ஒரு சூழலில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி இன்னொரு தாய் அழுகிற குழந்தையோடு கோவிலுக்குள் பூச பூரா அந்த குழந்தையை அழுது கொண்டு யாராவது குழந்தை அழுகுவதை பார்த்தா எல்லாம் என்ன சொல்லுவாங்க பிள்ளைய வெளியில் தூக்கிட்டு போ போய் பால் கொடு வெளியில் போய் பால் கொடு என்றெல்லாம் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த தாய் எதையுமே சட்டை பண்ணிக்கல அப்படியே உட்கார்ந்திருக்கிறார் மடியில் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது ஆயருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது பூசை முடிஞ்சு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு பூசை முடிஞ்சோடனே வர சொல்லி ஏமா புள்ள அழுகிறது பசியால் அழுகிறதா இருந்தால் பால் கொடுத்துருக்கலாம் அல்லது வெளியில் தூக்கி கொண்டு போய் அந்த பிள்ளையை அழாம பார்த்துருக்கலாம் இவ்வளோ பேர் பூசை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் ஒரு சங்கடத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னபோது அந்த தாய் தன்னுடைய மார்பகத்தை திறந்து காட்டுகிறார் அங்கே பாலுக்கு பதிலாக ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த தாய் சொல்லுகிறார் அந்த ஆயரை பார்த்து கொடுப்பதற்கு என்னுடைய மார்பகத்தில் பால் இல்லை என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய இரத்தத்தை தான் அந்த குழந்தை கொடித்து கொண்டிருக்கிறது பால் இல்லை என்பதால் அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது என்று அப்போது அந்த ஆயர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார் அந்த தாயின் வார்த்தைகளை கேட்டேன் மீண்டும் எனக்கு ஞாபகத்திற்கு வந்ததெல்லாம் எனது இரத்தம் உண்மையான பானம் என்கிற இயேசுவின் வார்த்தை மறு பேச்சு என்னால் பேச முடியவில்லை அந்த தாயை அனுப்பி வைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே என்னை பொறுத்தவரை இந்த நற்கருணை என்பது ஒரு ஆராதனைக்குரிய ஒரு அடையாளம் மட்டுமல்ல ஒரு மேலான ஒரு உதாரணமாக கடவுளது அன்புக்கும் நான் சொன்னது போல உடனிருப்புக்குமான ஒரு சான்றாக கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல இதுதான் வாழ்க்கை பாடம் இந்த நற்குருணை நமக்கு உணர்த்துவதெல்லாம் இந்த நற்கருணைக்கு இன்று நாம் சாட்சிகள் ஆக தனது உடலை உணவாக கொடுத்த அந்த இயேசுவுக்கான சாட்சிகள் தான் தமது இரத்தத்தை நமக்கு குடிக்க பானமாக கொடுத்த அந்த இயேசுவின் சாட்சிகள் நாம் ஆக இன்றைய முதல் வாசகத்தில் நற்செய்தியில் நாம் கேட்டுப்படி நாளை தினத்திற்கு எங்களுக்கு உணவு இல்லை கொஞ்சம் மாவு இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது கவலை இல்லை அதையும் அந்த எளியா இறைவாக்கினர் கொடுப்பேன் என்கிற அந்த நல்ல உள்ளத்தோடு கொடுத்த அந்த தாயைப் போல இரண்டு செப்பு காசுகள் இருக்கின்றன நாளைக்கு என்ன செய்வேன் தெரியாது கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற எண்ணத்தோடு அந்த இரண்டு செப்பு காசுகளையும் கடவுளுக்கு என்று கொடுத்த அந்த கைம்பண்ணின் மனநிலையோடு வாழ்வதற்கான அழைப்பு இந்த நற்குரடி நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்கிறோம் ஆக எங்கெல்லாம் பசியை போக்குவதற்கு நம்முடைய கை நீளுகிறதோ எங்கெல்லாம் அமைதியை ஏற்படுத்த நம்முடைய நல்ல முயற்சிகள் மேலெழுந்து வருகின்றனவோ எங்கெல்லாம் அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் எதிராக நம்முடைய குரல் ஓங்கி ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் நற்கருணை சாட்சியம் பெறுகிறது செயல் வடிவம் பெறுகிறது என்று பார்க்கிறோம் ஆக இது ஒரு வெறும் அடையாளம் அல்ல இது எங்கள் வாழ்க்கை இது எங்கள் வாழ்க்கை பாடம் இப்படித்தான் நாங்கள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அருளி நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த உலகத்தில் கடைசி மனிதன் பசிக்காக ஏங்கி தவிக்கிறவரை நற்கருணை இந்த மனித குலத்திற்கான மிகப்பெரிய சவால் இந்த உலகத்தில் நீதிக்காக கடைசி கழகு குரல் ஒழிக்கிறவரை இந்த நற்கருணை நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்று பார்க்கிறோம் ஆக பிரியமானவர்களே எல்லோரையும் அன்பு செய்வதற்கான அழைப்பு இது நமக்கு கொடுக்கிறது எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ்வதற்கான ஒரு சமதர்ம சமுதாயத்திற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது தொடக்க கால கிறிஸ்தவ சமூகம் இந்த நற்குரனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பகிர்ந்தலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அப்பம் பிடுதலை மையமாக கொண்டுதான் வளர்ந்தது என்று பார்க்கிறோம் அவர்களுக்கு விவிலியம் இல்லை பெரிய ஆலயங்கள் இல்லை அவர்களை ஒன்று சேர்த்ததெல்லாம் இந்த அப்பம் பிடுதல் மட்டும் எந்த அளவுக்கு அவர்களை கொண்டு போனது அவர்கள் ஒரு பொது உடைமை சமுதாயமாக வாழ்ந்தார்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அத்துணையும் சீடர்களிடம் கொடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்க சொன்னார்கள் விவிலியம் சொல்லுகிறது அவர்களுள் தேவைப்படுகிற நிலையில் யாரும் இல்லை ஆக தேவைப்படுகிற நிலையில் யாரும் இல்லை எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திருக்கிறது என்கிற அந்த ஒரு ஒரு சமூக நிலை உருவாகிற நாள் வரை இது நமக்கு ஒரு மேல்வரி சட்டம் அதை உருவாக்குவதற்கான அழைப்பை ஒவ்வொரு நாளும் இது நமக்கு விடுத்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஏழைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் அநாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் வறியவர்களுக்கும் அந்நியருக்கும் நம்முடைய கை உதவிக்காக நீளுகிற அந்த காலத்திற்கான அழைப்பாக இதை நாம் பார்க்கிறோம் அந்த நல்ல சமாரியன் போல விழுது கிடக்கிற மானினத்தை தூக்கி நிறுத்துவதற்கான ஒரு அழைப்பாக ஆற்றலாக இந்த நற்கருனை எப்போதுமே நம்முன் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆக இதை நினைவாக செய்யுங்கள் என்கிற அந்த ஒரு அழைப்பு ஒரு வேண்டுகோள் அல்ல ஒரு அறிவுறுத்தல் அல்ல ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்று பார்க்கிறோம் யோவ நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தை அப்படித்தான் சொல்லி கொடுக்கிறது ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இட்ஸ் இட்ஸ் நாட் அரை கைட்லைன் என்று பார்க்கிறோம் ஆக இந்த அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த அன்பு கட்டளையை நமது வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம் இறுதியாக பெரியமானவரை தந்தை ஆர்வி மத்தியாஸ் முன்னால் நம்முடைய மறை மாவட்ட தந்தை அவர்கள் ஒரு முறை என்னோடு பேசி கொண்டிருந்த போது சொன்னார் சகாயங்க பாருங்க திருச்சபையில் நிறைய பேரடாக்சஸ் இருக்கும் முரண்பாடுகள் உண்டு அப்படிப்பட்ட முரண்பாடுகளில் ஒரு பெரிய முரண்பாடு இதுதான் இதை புரிஞ்சுக்குங்க என்று சொன்னார் ஏசு ஒரே நாளில் எல்லா காலத்திற்குமாக நிறைவேற்றிய அந்த கல்வாரி பழியை ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லா காலத்திற்கும் ஒரே முறையாக ஏசு கொண்டாடிய கல்வாரி கல்வாரிப்பலையை ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பலமுறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள் என்று சீடர்களது பாதங்களை கழுவிய நிகழ்வை சுட்டிக்காட்டி இதய நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன இயேசுவின் செயல்பாடை வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடி காலத்திற்குமான ஒன்றை ஒவ்வொரு நாளும் கொண்டாடி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பாதம் கழுவுதலை வருடத்துக்கு ஒரு முறை அது ஒரு காட்சியா காட்சி அடையாளமாக கொண்டாடி கொண்டிருக்கிற திருச்சபை முரண்பாடுகளின் மொத்த உரு என்று சொன்னார் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்வு அப்படி அமைதல் ஆகாது நற்கருணையை அடிப்படையாக கொண்டிருக்கின்றோம் இந்த நற்கருணைக்கான சாட்சியை நாங்கள் இயேசு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உடனிருப்பை எண்பிக்க தேவையில்லை அவர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பை என்பிக்க தேவையில்லை ஒவ்வொரு முறையும் அவர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்க தேவையில்லை எங்களது அர்ப்பண வாழ்வுக்கான ஒரே அழைப்பு எல்லாரையும் அன்பு செய்வது அந்த இயேசுவை எங்களை அன்பு செய்வது போல அன்பு செய்வது எவ்வளவு காயப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் புனித அன்னை தெரேசா அந்த வணக்கத்துக்குரியவர் என்கிற பட்டத்தை பெறுகிற நாளில் இறந்த திருத்தந்தை புனித சொன்னதாக செய்தித்தாளில் அ உமன் அவர் ஒரு பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி புண்படுகிறவரை கொடுத்த பெண்மணி என்று இந்து நாளிதழில் தான் வாசித்தேன் அதை படித்த போது எனது மனதில் படித்தான் பட்டதன் திருத்தந்தை இப்படி சொல்லியிருந்தால் இன்னும் அதிக அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கும் உமன் என்று காயப்பட்டாலும் கூட அதனால் நொறுக்கப்பட்டாலும் கூட அந்த தாய் கொடுத்து கொண்டிருந்தார் ஆக இன்று நமக்கு விடுக்கப்படுகிற அழைப்பெல்லாம் காயப்படுகிறவரை கொடு சுட்டு கொள்ளுகிறவரை கையை நீட்டு என்பதல்ல காயப்பட்டாலும் கொடு சுட்டு கொண்டாலும் கையை நீட்டு உனது வாழ்வை பிறருக்காக அர்ப்பணித்துக்கொள் இந்த அழைப்பை இந்த நற்குரணை இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறது என்று பார்ப்போம் ஆக நம்முடைய சபை அதன் தொடக்க கால நம்முடைய நிறுவனர்கள் அவர்கள் கொண்டிருந்த அந்த மேலான ஆசைகள் அந்த எண்ணங்கள் எந்த நோக்கத்திற்காக இதை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கங்கள் எல்லாம் நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் நிறைவேற்றுவோம் ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்ட நாளில் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கை விட்டு விலகி போகாமல் நாம் இயங்குவதுதான் நம்முடைய அந்த அமைப்பாளர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதையும் நன்றியுமாக இருக்க முடியும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கைம்பெண்களுக்குமான நம்முடைய பணி என்னாலும் தொடரட்டும் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு இந்த பணியில் துணையாக இருப்பார் ஆமன்